சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டு அப்படியே நானும் போறேன் நான். ஐயா, உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர், இந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ, அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்குண்ணா, உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய், நீ வராத. ஏன் சார், 21 வயசு தான் ஆகுதா சார், இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுச்ச தடவை கூட மாதிரி ரொம்ப தெளிவாக, எந்த வார்த்தையும் அச்சு பேசுகிறாம ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் நத்தியும் உனக்கு. ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக, நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிறகுடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனி சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிவாசன். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான். அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை, நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருங்க சொல்ல, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ, அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனு ராமசாமி மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே, அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேது இப்படி பண்ணால், சேது அப்படி பண்ணான்னு அதை மட்டும் எடுத்துக்கிட்டுருங்க, வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு. ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ன ரகந்தன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா, பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ்க உங்களுக்கு சார். உங்களுக்கும் நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசுவே உங்களை பற்றி, நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள். நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம்மா. ஜீவா நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன், நன்றி.